ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹாரர், ஆக்ஷன், காமெடி, ஃபேண்டசி இதெல்லாம் இல்லாமல் வெறும் கதையை மட்டுமே வச்சு நம்மளை பயங்கரமாக அந்த சஸ்பென்ஸோட உச்சத்துக்கே கொண்டு போக போகிற ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ட்விஸ்டடான எண்டிங் இருக்க ஒரு படம்னா இதில் என்னடா ட்விஸ்ட் இருக்குன்றதுல மட்டும் தான் நம்ம மைண்ட் இருக்கும். ஆனால் ஒரு சஸ்பென்ஸ் படத்தில் இந்த கதையில் என்ன நடந்துட்டுருக்கு, ஒரு வேளை இப்படி இருக்குமோ இல்லை ஒரு வேளை அப்படி இருக்குமோ, ஆனால் என்ன தயா காரணம் இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்க வச்சு படம் முழுக்க நம்மளை கொண்டுட்டு போகிற படங்கள் தான் சஸ்பென்ஸ் த்ரில்லர். அப்படிப்பட்ட படம் தான் இது. இந்த படத்துடைய ஹீரோவுடைய மனைவி அவர் கண் முன்னாடியே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. அவங்களை இடிச்ச கார் நிக்காம போயிடுது. ஆனா அந்த காரை ஓட்டிட்டு வந்தவனுடைய முகம் இவரோட ஆழ் மனசுல இருக்கிறத அவர் நம்புறாரு. எப்படியாவது ஹிப்னோடைஸ் பண்ணி இவர் மண்டைக்குள்ள இருக்க அந்த நபரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கான முயற்சிகளையும் ஈடுபடுறாரு. அப்பதான் இவங்க வீட்லயும் சில மர்மமான விஷயங்கள் நடக்குது. அம்மா அப்பா பெத்த குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க நடவடிக்கைகள்ல மாற்றங்கள். இவங்களுக்கெல்லாம் திடீர்னு என்னாச்சு, தன்னை சுத்தி என்னதான் நடக்குது, தன்னுடைய மனைவியோட மரணத்துக்கு காரணமா இருந்த நபர் யாரு, இது எல்லாத்தையும் எப்படி இந்த ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத பயங்கர சஸ்பென்ஸா நம்மள சீட் எட்ஜ்லயே உட்கார வச்சிட்டு இருக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் இன்ட்ரூடர். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணா இந்த படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு ஆர்கிடெக்டா இருக்காரு. அவருடைய டிசைனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பெரிய மீட்டிங்ல. இது வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கணும், ஒரு வீடு மாதிரி இருக்கணும்ன்றத சொல்லிட்டு இருக்காரு. வீடுனா என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும் போது இப்போ தடுமாறாரு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அப்படியே முகல்ல வேர்க்க ஆரம்பிக்கும் இது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஏதோ பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்காரு போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப யார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. கனவு மாதிரி இருக்கு, நான் கார்ல இருந்து இறங்கி போனேன், என் பொண்டாட்டி ஏதோ ஒன்று சொல்லுறதுக்காக கார்ல இருந்து இறங்கினா, அப்ப அந்த பக்கமா ஒரு கார் போச்சு, அந்த கார்ல இருந்தவன் அந்த கார்ல இருந்தவன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துல பயங்கரமா பலூன்ஸ் எல்லாம் பறக்குது. தூரமா ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா, தீம் பார்க் மாதிரி அந்த இடமே ஆயிடுது. அப்படி கிட்ட போறாரு, அந்த பொண்ணு திரும்புறா. இப்ப அப்படியே மூச்சுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவர் வந்து ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இவரை வந்து ஹிப்னோடைஸ் பண்ண சொல்லியிருக்காரு. 6 மாசத்துக்கு முன்னாடி இவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க. அது ஒரு ஹிட் அண்ட் ரன், ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு நிக்காம கூட போயிட்டான். ஆனா அந்த காரை நான் பார்த்தேன், அந்த காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்தவனை நான் பார்த்தேன், அது எங்கேயோ ஓரத்துல என் மைண்ட்ல இருக்கு, அதை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு போது, அதான்ப்பா போலீஸ் இருக்காங்களா அவங்க பாத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. டாக்டர் வந்து இவருடைய ஃப்ரெண்டு தான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், 6 மாசம் ஆகுது, இன்னும் ஒரு க்ளூ கூட அவங்க கண்டுபிடிக்கல, என்னால நிம்மதியா தூங்க முடியல, நான் பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கேன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குன்னு நீ வந்து இப்படி உன்னை ஹிப்னோடைஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அது உனக்கு தான் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் நீ உன்னை ஹிப்னோடைஸ் பண்ணும்போது கடைசியில வந்து பலூன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு கூட தான் எண்ட் அப் ஆகுது. யார் அந்த சின்ன பொண்ணு, கண்டிப்பா அது உன் பொண்ணு கிடையாது தானேன்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பாக்குறதுக்கே ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரு. இப்ப அப்படியே அவங்களுடைய வீட்டுக்கு வராரு. வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்கார வீடு, எல்லாம் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வரும்போது ஏன்டா அவ்வளவு லேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கேட்கறாங்க. இந்த மாதிரி வேலை இருந்ததுமா அப்படின்னு போது, எப்ப பாரு வேலை வேலை, உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா தெரியும் இல்லன்ற மாதிரி கேட்கும் போது, ஆமாங்க நம்ம ஹீரோ அப்படிதான். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தாரு அவங்க குழந்தை மனைவின்னு சொல்லிட்டு. அவங்க மனைவி இருந்ததுக்கு அப்புறமா அவருடைய பொண்ணை தனியா பாத்துக்க முடியாது. இப்ப அவங்க அம்மா அப்பா கூட தான் வந்து இந்த வீட்டுல பெரிய வீட்டுல தங்கியிருக்காரு. இவங்க அப்பா வேற திட்டே இருக்காரு, இந்த வீட்டுக்கு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா குடும்பத்தை மீறி ஒரு பெரிய வேலை உனக்கு திட்டே இருக்கும் போது நேரம் அவங்க பொண்ணை பாக்கிறதுக்காக வராரு. அவங்க பொண்ணை தேடுறாரு. பாவம் அந்த குழந்தை ஒரு கபோர்ட்ல ஒழிஞ்சிருக்காங்க. ஏன் நீங்க ஒழிஞ்சிருக்கேன்னு போது, இல்லை எனக்கு ஒரு பயமா இருக்கு, அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அம்மா வந்து வந்துருவாங்கப்பான்ற மாதிரி சொல்லும் போது, இப்படிதான் சொன்னீங்க 100 நைட்டுக்கு அப்புறம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ண வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேள்வி கேட்கறா. இல்லப்பா அம்மா கனடா போயிருக்காங்க, வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு சமாளிச்சுட்டு இருக்காரு. பாவம் அவ குழந்தை இல்ல, நீ சமத்து புள்ளியா இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்படின்னா என் பொம்மை வேணும், அது இங்க இல்ல அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக வராரு. அந்த இடத்துக்கு உள்ள வந்து பாக்குறாரு. அவங்க மனைவியோட நினைவுகள் அவரை போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரிதான் ஹீரோ வந்து அவருடைய வாழ்க்கையை ரொம்ப டிப்ரெஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது, ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சி காணாம போனாங்க கரெக்டான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவங்களை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒரு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாறுது. அப்படியே கட் பண்ணா ஒரு காஃபி ஷாப்ல காட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன உங்க தங்கச்சியை வந்து கண்டுபிடிச்சுதான் சொல்றாங்க, அவங்களை மீட் பண்ணதுக்காக வந்திருக்காரு. அப்ப அப்படியே போன் பண்ணிக்கிட்டு அப்படியே தேடிட்டே இருக்கும்போது இவங்களை காட்டுறாங்க. இவங்க பேர் தான் யூஜின். ரொம்ப சாதுவா இருக்காங்க. இவர் உட்காந்து பேசுறாரு, என்ன ரெகனைஸ் பண்ண முடியுதா, ஏன்னா என்னால உன்னை ரெகனைஸ் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ காணாம போயிருக்க, இப்ப மட்டும் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிய வந்ததுன்ற மாதிரி கேட்கும் போது, என்ன ஒருத்தங்க வந்து அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க, அவங்க ரீசெண்டா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன அடாப்ட் பண்ண அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சேன், அப்பதான் என்ன பார்க்ல இருந்து கண்டுபிடிச்சதா அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்லிட்டே இருக்கும் போது, சரி ஓகே உண்மையிலேயே என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அவங்க வந்து இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது, ஆல்ரெடி எங்க அம்மா அப்பா வந்து பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்காங்க என் தங்கச்சி காணாம போனதுக்கு அப்புறமா, இதுக்கப்புறமா இன்னொரு தடவை அவங்க ஹர்ட் ஆக
விரும்பலை. அதனால ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவருக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகுது. அதில் வந்து அவங்க அம்மா வந்து தங்கச்சி கையை பிடிச்சி கொடுத்து பத்திரமா பார்த்துக்கணும் வந்துடுறான் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பலூனை வாங்குறதுக்காக தங்கச்சி கையை விட்டுறான். ஸோ அவங்க தங்கச்சி காணாமல் போகிற மாதிரி ஒரு சீன் வருது. ஃபர்ஸ்ட் சீனில் கூட அவருடைய கனவுல கடைசியாக பலூன்லாம் வந்தது இல்லையா. ஸோ இதுதான் அவர் போட்டு மனசை இன்னும் வாட்டிட்டு இருக்க போல இருக்கு. இப்போ டக்குன்னு தூக்கத்துலேருந்து முடிச்சு பார்க்குறாரு, இவருக்கு கனவு வந்திருக்கு. அவங்க பொண்ணு வர நின்றுட்டு இருக்கா, பாட்டி எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது ஒரு பயந்து பதறி போய் ஓடி வராரு. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்கே ஒரு லெட்டர் வந்திருக்கு வீட்டுக்கு. அப்போ அவர் சொல்கிறாருங்க, பாருமா யாரோ ஒரு பொண்ணை நம்பி நான் தங்கச்சின்னு ஒத்துக்க முடியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ண அழுகாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, டே இவதாடா என் பொண்ணு வந்துட்டாடா என் பொண்ணு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழும் போது இவருக்கு ஷாக் ஆயிடுது. என்னென்ன அந்த ரிசல்ட் எடுத்து பார்த்தா டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் வீட்டில் நைட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக அவங்க கனவு போன பொண்ணு கிடச்சிருக்கா, இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா அப்பா அதை பார்க்குறாரு நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு தயக்கம், புதுசாக வந்திருக்காங்களா இத்தனை நாள் காணாமல் போயிட்டு. இந்த மாதிரி யூஜின் வந்து இதுக்கப்புறம் நம்ம கூட தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது இவர் பார்க்குறாரு, ஆமாம் இல்லை நான் புதுசாக வேலை தேடிக்கலான் இருக்கேன், இங்கே அம்மா அப்பா கூட இருக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களுக்கு ட்ரபுள்னா வேணான்ற மாதிரி சொல்லும்போது என்னம்மா சொல்கிறேன் நீ, எங்கள் பொண்ணு நீ எங்கள் கூட தானே இருந்தாங்கன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோட பொண்ணு நான் அம்மா தானே கேட்டேன், இது என்ன எங்கள் ஆண்டி வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் யூஜின். இவங்க வந்து யூஜின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டி தான்மா ஆனால் நானும் நல்லா ஃப்ரெண்டாக இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் லவ்வபுளாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அந்த சின்ன பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறேன். இதுவும் பார்க்குறாரு இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் வந்து இந்த பொண்ணை இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் இல்லையா, அவள் பழைய இடம் தங்கியிருந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வரதுக்காக போகிறாங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது, அங்கே ஹாஸ்டல்லேருந்து இவங்க கிளம்பி வர மாதிரி இருக்குது. அப்போ அங்கே ஒரு நர்ஸ் பொண்ணு இருக்கா, அவள் வந்துட்டு நீங்கள் போகிறீங்க இங்கேருந்து என்ன நடக்க போதோ தெரியல, நீங்கள் எல்லாமே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட போகிறோமோன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறா, இவங்களை பற்றி ரொம்பவும் பெருமையாக சொல்கிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு இவ்வளோ நல்ல வேலையை விட்டுட்டு நீ வரணுமான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு இதை விட பெட்டரான வேலைலாம் இருக்காது, நான் தேடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து இந்த வீட்டில் செட்டில் ஆகுறாங்க. இந்த யூஜின் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள். அவங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்க, அவங்க அப்பா ஹீரோ கிட்ட மட்டும் சிடுசிடுன்னு பேசுவாரு, அவங்க பொண்ணு கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசுறாரு. ஆனா நம்ம ஹீரோக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம், என்னடா இது 20 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணு வந்திருக்கா, வந்துட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காளே, அப்படியே சடனா மாத்திட்டு இருக்காளேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து ஆபீஸ்ல வந்து செம்ம பிஸியா இருக்காரு, ஒரு பொண்ணை வேற பிக்கப் பண்ணி ஆகணும், அவருக்கு எப்பவுமே வேலைதான் முக்கியம், இருந்தாலும் இப்ப வந்து அம்மா இல்லாத பொண்ணு வேற போய் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க பார்ப்பா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நீ இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இல்ல இல்லங்க நான் பொண்ணை பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்ப கால் வருது, என்னன்னு பார்த்தா யூஜின் வந்து அவங்க பொண்ணை பிக்கப் பண்ணிட்டாங்க. நான் பிக்கப் பண்ணிட்டேன் போது, இல்ல 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 வேணா நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் போது, அட பொண்ணு என் கூட தான் இருக்கானான்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அடுத்த நாள் பார்த்தா யாருக்குமே பேசாத அவருடைய பொண்ணு வந்து இந்த யூஜின் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே க்ளோஸ் ஆயிட்டாங்க. டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்காங்க, இவர் சொல்றாரு அவ இதெல்லாம் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அந்த பாப்பா யார் சொன்னா, நான் சாப்பிடுவேனே, ஆன்டி சொல்லியிருக்காங்க இதுல பயங்கர விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கான், நான் சாப்பிடுவேன் இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றா. என்னடா இது இவ்வளோ ஆக்டிவிட்டீஸே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வெளில நின்று வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு, என்ன நடக்குது இந்த வீட்டிலன்ற மாதிரி. அப்போ பக்கத்தில் வராங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நீ வந்ததை நினச்சி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாண்ணா நீங்கள் இத்தனை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை பார்த்துக்கிறேனான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கட் பண்ணால் அவங்க ஃப்ரெண்டு டாக்டர் கிட்ட தான் வந்திருக்காரு. ஏதோ ஒன்று எனக்கு தப்பாக தெரியுது, என் தங்கச்சி இருக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு ஒன்று, டே டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்துடுச்சு, உன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்கடா, நீ தான் பாரு இன்னும் டிப்ரெஷனாகவே சுற்றிட்டு இருக்க, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டா நீ அந்த ஹிப்னோடைஸ் பண்ணிக்கிறல்ல, அது கொஞ்சம் ஒரு மாதிரியான ப்ராசஸ் ராதா, அடிக்கடி பண்ணால் மூளை ஒரு மாதிரி ஆகிடும்டா, சொன்னால் கேளு, உன் பொண்டாட்டி இடிச்சவனை கண்டுபிடிக்கிறது போலீஸ் பார்த்துக்கிட்டோம், நீ வந்து இதுக்கப்புறம் நீ இதை பண்ணவே கூடாது, இது என்னோட ஆர்டர், அதுக்கு பதிலாக டிப்ரெஷனுக்கு நான் சில டேப்லெட்ஸ் தரேன் அதை போடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. ஏன்னா இவர் வந்து அவங்க பொண்டாட்டி இடிச்சவனை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாக இவரே வாண்டடாக ஹிப்னோடைஸ் பண்ணி 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 தேடி தேடி இவர் டிப்ரெஷனில் இருக்கார் இப்போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கின்னு வந்துடுறாரு. அப்படியே மாத்திரை போட்டுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு கீழே வந்து பார்த்தா இப்போ வீட்டில் புதுசாக ஒருத்தன் அவங்க அம்மாவால் நடக்க முடியாது, அவங்கள நடக்க வச்சுட்டு இருக்கான். யோ யார் யா நீ இப்படி நடக்க வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா, டே தம்பி பாட நான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு நடக்கிறேன்ற பேரில் பொத்துன்னு கீழே விடுறாங்க. அவரை பயங்கரமாக கத்தி கத்தி திட்டிட்டு இருக்காரு. அப்போ தான் யூஜின் வர, அண்ணா சத்தம் போட்டு அவரை திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவரால் பேசவே முடியாது, கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ் பேசுகிறா. இவ தான் வர சொல்லியிருக்கா அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்காக. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இவங்களால சொல்ல முடியல, ஏன்னா வந்து அம்மா மேலே இருக்க பாசத்தால் அவர் பண்ணுறா, அதை எப்படி வேணான்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆள் புதுசு புதுசான விஷயங்கள் ஏதோ ஒன்றையும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இப்போலாம் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதே இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா என் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தது, அதனால சர்ச்சிலேயே போய் உட்காந்துட்டு இருந்தேன், இப்போ தான் எந்த கஷ்டமும் இல்லையே, நீ இருக்க என் பொண்ணு வந்துட்டான்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. சரி ஓகே நமக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும், அதனால தான் நம்ம ப்ராப்பராக வந்து மெடிசன் எடுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் கீழே ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது, கண் முடிச்சு பார்த்துறாரு. மிட் நைட்டு, சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டே இருக்கும்போது அவங்க தங்கச்சி யூஜின் மேலே போகிறத பார்க்குறாரு. அப்படி போகும்போது அவள் முதுகில் ஒரு டாட்டு இருக்கு, அதை நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் அவங்க அம்மா அப்பா கூட உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத அவர்
இவர் பார்த்துட்டே இருக்காரு. இவருக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க வீட்டு வேலைக்காரிக்கிட்ட கேக்குறாரு, இவளை பார்த்தா என்ன தோணுது உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, எனக்கு எப்படி சார் தெரியும், நான் அவங்களை இப்பதானே பாக்குறேன், புதுசா இருக்காங்க அவங்க எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எங்களுக்கும் ஆக்சுவலி அவ அப்படிதான் இருக்கான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு அவர் ஒரு குழப்பத்திலே இருக்காரு. அதை வந்து அந்த வேலைக்காரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் வந்து அவங்க பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு பேலட் கிளாஸ்க்கு அவளை கூட்டு போயிட்டு இருக்கா. எப்படா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போக போறோம், எப்படி இருக்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கும்போது அவர் சொல்றா, ஆமா அங்க ஹயூன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்பா, அவளை ரொம்ப நாளா பாக்கல, நான் பார்க்க போறேன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து யூஜின் வராங்க. யூஜின் வந்து எங்க போறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, பேலட் ஸ்கூலுக்கு போறோம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வாரம் ஃபுல்லா வேலை செய்றீங்க, ஒரு நாளாச்சு ரெஸ்ட் எடுங்க, நான் கூட்டு போறேன்னு போது, இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாப்பா கிட்ட போயிட்டு உனக்கு அப்பா கூட போகணுமா ஆண்டி கிட்ட போகணுமான்ற மாதிரி செல்லமா கேட்கறாங்க. இவர் கடுப்பாயிராரு, நான் தான் கூட்டு போறேன்னு சொல்றல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறப்பா சொன்னா அவங்க மூஞ்சே மாறி போயிடுது. இப்ப இவருக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒரு எமர்ஜென்சியா வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த வீட்டு வேலைக்காரி வராங்க. ஓ நீங்க பேலட் ஸ்கூல் போறீங்களா ஆண்டியோ, நீயோ நான் உன் கூட வரட்டுமா, எனக்கும் கொஞ்சம் சில பொருள்லாம் வாங்கணுன்ற மாதிரி சொல்லும் போது, அப்படியே அந்த வீட்டு வேலைக்காரி எழுந்து ஒரு சின்னதா ஒரு கண்ணிலே காட்டுறாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியுது இவரோட குழப்பம், சரி ஓகே பத்திரமா பாத்துக்கோங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி கிட்ட சொல்றாரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ காட்டுறாங்க, ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அவங்க பொண்டாட்டி கேஸ் என்னாச்சு விசாரிக்கிறதுக்கு. அங்க பார்த்தா புது டிடெக்டிவ் இருக்காரு, கார்டு எல்லாம் கொடுக்குறாரு, நான் தான் வந்து புதுசா இதை எடுத்திருக்கேன், ஆக்சுவலி வந்து ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று கிடைச்சிருக்கானா அது கரெக்ட் ஆயிடுச்சு, அதை நாங்க மறுபடியும் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது, வேற ஏதாவது தெரியணுமான்ற மாதிரி கேட்கறாரு. ஒன்னும் தேவையில்ல, முதல்ல அந்த வீடியோ வந்து வந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துறாரு. இங்க அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை காட்டுறாங்க, ஒரு மால், அந்த மாலில் தான் வந்து அந்த பேலட் கிளாஸ் இருக்கு. அங்க வந்து நம்ம யூஜின், அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரி, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய பொண்ணு, இவங்க மூணு பேர் போயிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தனை காட்டுறாங்க, ரெஸ்டாரண்ட்ல அவன் சாப்பிட்டு இருக்கான், பார்க்கவே கொஞ்சம் பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கிறான். இப்ப திடீர்னு நம்ம யூஜினை பார்த்த உடனே உனக்கு செம கடுப்பாயிடுது, ஏய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கத்துறான். அப்படி கத்தும் போது அதை பார்த்த யூஜின் வந்து அவனை பார்த்துட்டு ரொம்பவும் பயந்துறாங்க. வேக வேகமா வந்து இந்த வேலைக்காரியும் பாப்பையும் லிப்ட்ல தள்ளி உள்ள வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த வேலைக்காரி கேக்குறாங்க, அவர் உங்ககிட்ட பேசினாரு, எதுக்கு அவரை பார்த்து பயப்படுறீங்கன்னு போது, என்னது நான் அவனை பார்த்து பயப்படுறேனா, சே அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, எனக்கு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க அவளை பேலட் ஸ்கூல் கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி கிட்ட கேட்கறாங்க. அப்படியா, ஏன் திடீர்னு, சரி ஓகே எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்க பாப்பாவை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் தான் தெரியுமா, அவன் வந்து இங்க வந்து சந்து சந்தா தேடிட்டு இருக்கான், ஃப்ளோர் ஃப்ளோரா தேடிட்டு இருக்கான் இந்த யூஜின். இதனால அந்த யூஜின் வந்து பயங்கரமா பதட்டப்படுறாங்க, நேரம் அந்த பேலட் கிளாஸ்க்கே வந்துடுறான். ஆனா அவனை பார்த்த உடனே அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அவன் முகத்துல அப்படி ஒரு கொலவரி, எதுக்காக வந்து இந்த யூஜினை தேடிட்டு இருக்கான்னு தெரியல. அப்போ வந்து இந்த வேலைக்காரி வராங்க, வேலைக்காரியை பாத்துறான். வேலைக்காரி அப்படியே செவத்துல அடிச்சு, எங்காவ அவ உன் கூட தான் பார்த்தா நான் எங்காவ அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரியை டார்ச்சர் பண்ணி கேட்டுட்டே இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காரி எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சைடா வந்து நம்ம யூஜின் போறாங்க, அதை பாத்துறான். இவன் வேலைக்காரியை விட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்து பிடிச்சிடறான் நம்ம யூஜின், பிடிச்சி செவத்தோட செவத்தா வச்சு கழுத்தை நெரிக்கிறான். நான் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன், உன்னால தாண்டி நான் இப்படி இருக்கேன், என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு என்ற மாதிரிலாம் கத்துறான். உன்னதான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கட்டான இவங்க லிப்ட்ல இருக்காங்க, மூச்செல்லாம் வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்காரி வராங்க, எங்கெங்க போனீங்க, உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, இல்ல இல்லங்க நான் தான் சொல்லியிருந்தேன் ஷாப்பிங் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி பதட்டமா சொல்றாங்க. நீங்க ஓகே தானே மேடம் அப்படின்னு கேட்கும்போது, ஆ ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க கழுத்துல இருக்கிற காயத்தை வந்து இந்த வேலைக்காரங்க பாத்துறாங்க. இப்ப வேலைக்காரி வந்து கொஞ்சம் லைட்டா பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க, இப்ப பார்க்கிங்க்கு வந்துட்டு இருக்காங்க கார் எடுக்கிறதுக்காக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஜின் வந்து பாப்பாவை கூட்டுன்னு வேற ஒரு பக்கமா பதட்டமா போயிட்டு இருக்காங்க. மேடம் நம்ம கார் இங்க நிக்குது, மேடம் இங்க வாங்கன்ற மாதிரி சொல்லும்போது, என்னது கார் அங்க நிக்குதா, அங்கெல்லாம் இல்ல இங்க வா இங்க வான்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டுட்டே இருக்கும்போது, இந்த வேலைக்காரி அந்த பக்கமா பாக்குறாங்க. என்னன்னா அங்க ஆம்புலன்ஸ் வந்துருக்கு, யாரோ ஒருத்தருடைய பாடியை ஏற்றிட்டு இருக்காங்க, மூஞ்சல்லாம் வந்து ரத்தம், யாருன்னு பார்த்தா இப்ப நம்ம யூஜின் கிட்ட சண்டை போட்டாலும் அவன் தான். இதை பார்த்த வேலைக்காரிக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, பயத்தோட உச்சத்துல இருக்காங்க. இப்ப கார்ல வேற போயிட்டே இருக்காங்க, கையில போனை ரெடியா வச்சிட்டு இருக்காங்க. பாப்பா இல்ல, இப்போ பாப்பா வீட்டுல விட்டு உங்களை இந்த வேலைக்காரியை வீட்டுல டிராப் பண்ணதுக்காக போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த வேலைக்காரி வந்து பாத்தீங்கன்னா கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா போனை வச்சிட்டு இருக்காங்க, ரெடியா வச்சுட்டே இருக்காங்க. அப்ப கேக்குறாங்க அந்த யூஜின், எத்தனை வருஷமா நீ வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு அஞ்சு வருஷமான்ற மாதிரி பதட்டமா சொல்றாங்க. அஞ்சு வருஷமா, அப்பனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம வேலைக்காரி வந்து பொறுமையா போனை ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ ஒரு பிரேக் ஒன்று போடுவாங்க, போன் பொத்துன்னு கீழே வந்துடும். சாரி சாரி நான் பிரேக் அடிச்சிட்டேன், உன வீட்டில் விடுறதுக்கு முன்னாடி நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. அங்கே அப்படியே கட் பண்ணா, வீட்டில் எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த குட்டி பாப்பா மேலே தூங்கிட்டு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்குது. நம்ம ஹீரோ ஷாக்காக கேட்குறாரு, என்ன ஆச்சு இது, எப்படி பாசிபிள்னு கேட்குறாரு. என்னன்னா அந்த வேலைக்காரி வந்து இந்த மாதிரி நான் எத்தனை உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்பவும் தேங்க்ஸ், நீங்கள் பண்ண உதவிக்கலாம், இதுக்கப்புறம் நான் இருக்க போகிறது இல்லைன்ற மாதிரி வீட்டை விட்டு ஓடி போன மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இது எப்படி பாசிபிள், இது வந்து லாஜிக்கே கிடையாதுன்னு போது அவங்க அம்மா சொல்கிறாங்க. இது அவளுடைய கையெழுத்து தான், அவங்க அஞ்சு வருஷமாக நம்ம கிட்டே வேலை செஞ்சிருக்காங்க, அதை எப்படி சொல்லாமல் போவாங்கன்னு வந்து, ஹலோ அஞ்சு வருஷம் தான் வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அவங்க டாக்கே டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்பாவும் அதுதான் சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேர் சாப்பிட்றத காட்டினா இது ரோபோ மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பக்கத்தில் பொண்ணும் தான். இப்போ இந்த யூஜின் வேற சொல்கிறா, நானே என் கண்ணால் பார்த்தேன், அவள் வந்து வேற ஒருத்தவங்க கூட ஓடி போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது, எல்லாரும் பே அடைஞ்ச மாதிரி இருக்காங்க, நார்மலாகவே இல்லை, என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, ஓகே இதை நம்ம தாண்டா என்னென்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த வேலைக்காரி காணாமல் போனதை பற்றி கம்ப்ளைண்ட்
கொடுக்குறாரு. சார் இதுக்கும் உங்கள் பொண்டாட்டியுடைய கேஸுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது, இப்படிலாம் கனெக்ட் பண்ணாதீங்க, அந்த ஃபுட்டேஜும் நான் பார்த்துட்டேன் ஒன்றே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, எது ஃபுட்டேஜ் வந்துடுச்சு அதையே முன்னாடியே சொல்லு எனக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ அங்கே ஒரு கார் இருக்கும், அதில் டேஷ் கேமில் ஏதோ ரெக்கார்ட் ஆயிருக்கும் போல இருக்குது, அதை தான் பார்த்துட்டே இருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ திடீர்னு ஷாக் ஆயிடாரு, இது ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த வீடியோவில் இவங்க தங்கச்சி யூஜின் இருக்கா, நமக்கு அப்படி கொஞ்சம் பரபரப்பாகுதுல, டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு டாக்டர், நேராக போயிட்டு எனக்கு ஹிப்னோடைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. பாரா ஆல்ரெடி உன் பிரெயின் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, இதை மறுபடியும் பண்ணால் உனக்கு தாண்டா பிரச்சனை, பெரிய பிரச்சனை வரும்டா சொன்னால் கேட்குறான்னு சொல்லும் போது, இல்லை இந்த ஒரு தடவை பண்ணு நான் உனக்கு கண்டுபிடிச்சே ஆகணுன்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணி விடுறாரு. ஸோ இப்போ அந்த ஆக்சிடென்ட் சீனுக்கு அவர் போயிட்டாரு, நேராக போகிறாரு. அந்த இடத்துல வந்து அவங்க ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆகி போயிருக்கு, அவர் வந்து காரை பார்க்க தானே ட்ரை பண்ணுவார். இப்போ அவங்க தங்கச்சி எங்கே இருக்கா அப்படின்றத சுற்றி சுற்றி பார்க்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசில் அந்த தங்கச்சி காணா போனாலும் அந்த சீனுக்கு போயிடா. இப்போ அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிறாரு, நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாது நாங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இங்கே வெளியில் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. அந்த டாக்டர் பார்க்குறாரு, என்னை மன்னிச்சிட்டு நான் உன்னை இந்த கனவுலேருந்து வெளியில் கூட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்லேருந்து கவுண்டவுன் எண்ணிட்டு இருக்காரு. டக்கு நம்ம ஹீரோ அங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த கனவு முடிய போது அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கம் பண்ணி அந்த ஆக்சிடென்ட் சீனுக்கு வராரு. இந்த தடவை அந்த காரில் யார் இடிச்சா அந்த காருக்குள்ளே ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்காரு, அதை பார்த்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தூரமாக யூஜின் நின்று இதை பார்த்துட்டு இருக்காங்க, அதையும் பார்த்துடுறாரு. இப்போ நேராக வீட்டுக்கு வர்றாரு, வீட்டுக்கு வந்து பார்த்தா புதுசாக ஒரு பொண்ணு வேலைக்காரியாக உட்காந்துட்டு இருக்கா. இவ்வளோ யார் கூட்டு வந்திருப்பா, யூஜின் தான் கூட்டு வந்திருப்பா, என்னது இது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக வீட்டுக்கு வேலை சேர்ந்துருக்காடா, இந்த பையன் இருக்கால ஃபிசியோதெரபிஸ்ட், இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஒரே ரூமில் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு வீட்டுக்கு ரெண்டு வேலைக்காரங்க பார்த்தியான்ற மாதிரி அவங்க பேசும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு இப்போ யூஜின் கிட்ட வந்து, யூஜின் நீ வந்து இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இது வரைக்கும் உன்ன ஒரு ஃபேமிலி வளர்த்துருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் நீ வளர்ந்த இடத்த கூட்டு போயேன், அதாவது அந்த அனாதையிலத்துக்கு கூட்டு போயேன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லையே நாங்கள் ஆல்ரெடி தேங்க்லாம் பண்ணிட்டோமே இப்போ எதுக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை 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 நம்ம போகணுன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அந்த வீட்டு வேலைக்காரி வந்து டம்மால் நேரவே போட்டு உடைக்கிறா. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. இவர் சொல்ல வந்த வார்த்தையே முழுசாக பேச விடல, என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி பார்க்குறாரு. அப்போ அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக யூஜின் லுக் விட்டு போகிறா. ஆனால் நம்மால் இப்போ விடுற மாதிரி இல்லை, நேராக வந்து அந்த அனாதை இல்லத்துக்கே கால் பண்ணுறாரு. கால் பண்ணாங்களா ஃபஸ்ட்டு டைமு, ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை நான் கொஞ்சம் பர்சனலாக மீட் பண்ணுவேன்ற மாதிரி கேட்குறாரு. நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிருக்கோம், நாங்கள் வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும், நாங்கள் வந்துட்டு பிறகு சொல்கிறோம் வந்து மீட் பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா வெப்சைட்டில் அந்த இடத்த போட்டு பார்க்குறாரு. அது இருக்குது ஒரு இடத்துல. இப்போ நேராக போய் அங்கேயே செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை தேடிக்கிட்டு அங்கே போகிறாரு. இங்கே ட்விஸ்ட்டே என்னன்னா அந்த மாதிரி ஒரு அனாதை இல்லமே அந்த இடத்துல இல்லை. என்னடா இந்த மாதிரி இல்லை, இதில் வேறு டாக்டர் வேறு கால் பண்ணி நீ ஏன் ஒழுங்காக மாத்திரை எடுத்துக்க மாட்டேன், ஹிப்னோடைஸ்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க, அது உனக்கு டேஞ்சருன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது, டே மச்சான் நான் பார்த்துக்கிறேன்டான்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வண்டி போகிறத பார்க்குறாரு. அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஃப் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு மூணு பேர் நின்றுருக்காங்க, அதில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு யாருன்னா ஃபஸ்ட்டு சீனில் வந்து இந்த யூஜின் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அந்த நர்ஸ் என்னன்னு பார்த்தா இவ ஒரு மாடலு, இந்த மாதிரி ஆக்டிங்க்கெலாம் போகிறவ. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு, போய் அவ பார்த்தா ஒரு பொம்மை ட்ரெஸ் போட்டு ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கா. பிடிச்சி மிரட்டி விசாரிக்கிறார், என்ன நடந்துட்டு இருக்கீங்க, யார் அது, ஏன் இப்படிலாம் பண்ணிங்கன்ற மாதிரிலாம் கேட்கும்போது, இல்லை சார் நான் ஒரு ஆக்டரு, என்ன எனக்கு இதுக்கெல்லாம் கூட்டு வந்தாங்க, இன்னும் சொல்ல போனால் அவங்கள அன்றைக்கி தான் நான் காலைல தான் பார்த்தேன், நான் ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் சார், இது தவிர்த்து எனக்கு வேறு ஏதோ தெரியாது சார்ன்ற மாதிரி அவங்க சொல்லும்போது, இப்போ ஓரளவுக்கு நமக்கே தெரிஞ்சு போச்சு இந்த யூஜின் பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக கோவமாக வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கான்ல, அவன் இந்த பாட்டியோட காலை பிடிச்சிக்கிட்டு ஏதோ மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். அந்த வேலைக்காரி வந்து தாத்தா ஷோல்டரில் தடவி குத்துட்டு இவ ஒரு பக்கமா நின்னுட்டு இருக்கா, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு சம காண்டாயிராரு. இவரு யார் நீ, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, நீ சொன்ன பொய்யெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா போன் என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவர் போன் எடுத்து காமிச்சிடறீங்க, பாருங்க அன்னைக்கு பாத்தீங்களா நர்ஸ்னு ஒரு பொண்ணு, அவன் நர்ஸே கிடையாது, அவ ஒரு ஆக்டர், இவ என்னுடைய தங்கச்சி கிடையாது, உங்க பொண்ணும் கிடையாது, இவ ஏதோ போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள பூந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கத்தும் போது, இப்ப அப்படியே திரும்பி யூஜினை பாக்குறாங்க. யூஜின் வந்து ஒரு மாதிரி பதட்ட போறா, கண்ணெல்லாம் கலங்குது, இப்ப அழுதுகிட்டே வந்து காலில் விழுந்துறா, மன்னிச்சிடுங்க நான் போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவுறா. நம்ம ஹீரோ வந்து ஆஹா அடுத்து ஏதோ ரெடி பண்ணிட்டா போல இருக்கேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறானா, இந்த மாதிரி என்னை அடாப்ட் பண்ண ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, என்னை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணாங்க, நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன், அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் நான் நர்ஸாக இருந்திருக்கேன், நான் நல்லா இருந்திருக்கேன்ற மாதிரி ஒரு கதையை செட் பண்ணி உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன், நான் போய் சொல்லிட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏ புது கதைலாம் விடாத, நீ வந்ததான் சொன்ன அனாதை இல்லத்தையும் நான் போய் செக் பண்ணிட்டேன், அப்படி ஒரு அனாதை இல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட், அவங்க அப்பா எழுந்து அந்த ஆர்ஃபனேஜ் அங்கே இல்லைன்னா என்னடா அவங்க மூடிட்டு போயிருப்பாங்க, பொண்ணு கஷ்டத்தில் அழுதுட்டு இருக்கா, அவளை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்துறாரு. இப்போ வந்து அவன் என்ன சொல்றான், அப்பா உங்களுக்கு புரிய மாட்டேதுப்பா, என் பொண்டாட்டி இறந்தப்போ அந்த சீன்ல இருந்திருக்காப்பா, நான் பார்த்தேன் பாடுற மாதிரி சொல்லும்போது, ஏ அடங்கடா நீ அன்னைக்கு என்ன சொன்ன, மயங்கிட்ட தானே சொன்ன, அது மட்டும் இல்லாமல் நீ ட்ரக் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரிஸ்கிரிப்ஷனை தூக்கி போடுறாரு. அது என்னன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காருல, அதுதான், இதெல்லாம் போட்டால் மூளை குழம்ப தாண்டா செய்யும், ஏன்டா பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்க, இவளுக்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சுல, அதுக்கு மேல என்னடா வேணும், உன் பொண்டாட்டி இறந்து போயிட்டானா அவ்வளோதான், நீ தேவையில்லாமல் உன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் குறை சொல்லிட்டு இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவனை திட்ட ஆரம்பிக்க
ஆரம்பிக்கிறாங்க. இதுல வேற அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு எவ்வளவு ஒரு கஷ்டத்துல வளர்ந்துருக்கா, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை இப்படி ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேடான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே மயங்கி பொத்துன்னு விழுந்துறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க மூக்குல இருந்து ரத்தம். இப்ப இந்த பிரச்சனைக்கு எல்லாம் இவர் காரணமானவர் ஆயிட்டாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க இது ஒரு மைண்ட்லான பிரஷர்னாலதான் ஏற்பட்டிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ அமைதி ஆயிட்டாரு. ஏன்னா இப்ப எல்லாமே இவரால் ஆன மாதிரி தான் ஆச்சு. இவருக்கும் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம், ப்ராப்பரா இவரே இவரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இவர்கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இவருக்கே ஒரு டவுட் வந்துச்சு, ஒருவேளை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வராங்க. அண்ணா நான் பொய் சொல்லிட்டேதான், சாரிண்ணா, ஆனா வந்து இதுக்கப்புறம் நான் பொய் சொல்ல மாட்டேன், இதுதான் நான் உண்மைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது, சரிமா ஓகேமா சாரிமா உன சந்தேகப்பட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல அப்படியே தட்டி கொடுக்குறாரு. இப்ப அப்படியே வெளியில கார்ல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, அவர் ஷோல்டர்ல தட்டும் போது அந்த பொண்ணுடைய முடியை எடுத்துக்கிட்டாரு. இப்ப இவரே வந்து யாருக்குமே தெரியாம இந்த முடிய டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுக்க போறாரு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நேரம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பொண்ணு ஒரு மாதிரி பேடிஞ்ச மாதிரி போய் வந்துட்டு இருக்கா. மூஞ்சில ஒரு எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லை. என்னமா கண்ணா என்ன செல்ல ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்க, உடம்பு சரியில்லையே, ஏமா இப்படி எடை குறைஞ்ச மாதிரி இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லும் போது அந்த வேலைக்காரியவரா, பொதுவா பசங்க வளரும் போது எடை குறையிற மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இனி கூட ரெண்டு கப் ரைஸ் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லும் போது, நீ ரெண்டு கப் தானமா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி கேட்கறா. உடனே ஆமா ரெண்டு கப் தான் சாப்பிட்டேன் மாதிரி ஒரு மாதிரி ரோபோ மாதிரி ஆன்சர் பண்றா. வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது, ஏ நீ போ என் போன எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு போறாரு. இப்ப அப்படியே பாக்குற அந்த வேலைக்காரி இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் வந்து இந்த யூஜினுக்கு வந்து கால் வருது. சொன்ன மாதிரியே நடந்துக்கோன்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அவங்க அம்மா ஏஞ்சி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ கழுவி பாத்துட்டாலேன்ற மாதிரி திரும்பி அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிட்ட வரா. அவள் தான் போல இது பாட்டி காலி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இப்ப நேரம் வர கிட்ட வந்து அவங்க காதுல ஏதோ ஒன்னு சொல்றா. பேக்ரவுண்ட்ல மியூசிக் வேற ஒரு மாதிரி அப்படியே ரைஸ் அப் ஆகுது. இப்ப அந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷத்தின் உச்சத்துக்கே போறாங்க. அவங்க பாக்குற நமக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, யார் இவன்ற மாதிரி தோணிட்டே இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ அவங்க பொண்ணு கூட காட்டுறாங்க. அவர் கேக்குறாரு, என்னமா நடக்குறீங்க, ராத்திரி நீ தூங்கும் போதே யாராச்சும் வராங்களான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா ஆன்டி வருவாங்க, எனக்கு கதைகள்லாம் சொல்லுவாங்க, அந்த கதைகள்லாம் நல்லா இருக்கு, அது கேட்கும் போது ஒரு மாதிரி ஆகுதுப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நேரம் அந்த டிடெக்டிவை மீட் பண்ண போயிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க கொடுத்தீங்களா ஒரு கேஸ் அந்த வேலைக்காரி காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க காணா போன நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் போயிருக்காங்க. அந்த ஷாப்பிங் மால்ல பார்க்கிங்ல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டுறாரு. இவரை தெரியுமான்னு கேட்கும் போது, இல்ல தெரியாதுன்னு போது அவரை பத்தி சொல்றாரு. இவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பெனியில சிஇஓ இருந்திருக்காரு, ஆனா பிசினஸ் லாஸ் ஆச்சா வேலை போச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா அவர் இறந்த அதே மாதிரி எலக்ட்ரிஷியனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இது கொஞ்சம் ஃபிஸியா இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப டக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த மாலுக்கு வந்து அன்னைக்கு என் வேலைக்காரி மட்டும் போல, கூடவே என் தங்கச்சியும் போயிருந்தா, அவ என் தங்கச்சியானே வந்து எனக்கு முதல்ல டவுட்டா இருக்கு, தயவு செய்து இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, இதை பத்தி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அந்த டிடெக்டிவும் நேரம் வீட்டுக்கு வராரு, வந்து பல கேள்விகளை கேட்கிறாரு. இந்த யூஜின் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பக்கவா ஆன்சர் பண்றாங்க, இவருக்கு எந்த ஒரு டவுட்டுமே வரல. சரி வேலைக்காரி காணாம போன அன்னைக்கு எப்ப பாத்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நான் மட்டும் பாக்கல, என் அப்பாவும் தான் பார்த்தாரு, அவ வந்து ஒரு ஆள் கூட நடந்து போனதை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அவங்க அப்பா வந்து அப்படியே சொல்றாரு, பேய் பிடிச்ச மாதிரி இருக்காரு, ஆமா நானும் பார்த்தேன், ஒருத்தன் கூட நடந்து போனான்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப நமக்கு தெரியும் இவர் வந்து இவளோட கண்ட்ரோல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா டிடெக்டிவ் தெரியாதுல. இப்ப நேரம் ஹீரோக்கு கால் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃபிஷியான விஷயமும் உங்க வீட்டுல கிடையாது, அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி மட்டும் தான் நீங்க வந்து பார்த்தாருன்னு சொன்னீங்க, இப்ப உங்க அப்பாவும் பார்த்தாருன்னு சொல்றாரு, எனக்கு உங்க மேல தான் டவுட்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க வேலைக்காரி இறந்தப்போ கடைசியா உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க, சோ அதனால நீங்க ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது, உங்க மேல இப்ப எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் திரும்பிடுது. இங்க அப்படியே கட் பண்ணா, ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஜின் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க வழக்கம் போல பேயடைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து என் மேல எங்க உங்க சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சிட போறீங்கன்னு சொல்லிட்டு தான் அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நீங்க வேணா ஒன்னு பண்ணுங்க, நம்ம குட்டி பாப்பா மேல எழுதி வச்சிருங்க எல்லாத்தையும், அதுக்கப்புறமாச்சு அண்ணன் என்கிட்ட பாசமா நடந்துப்பாங்களேன்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது, அவங்களும் வந்து ஆமாமா நீ சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மூக்குல இருந்து இப்ப ரத்தம் விழுவது, பாத்துக்கோங்க இங்க ஏதோ ஒன்னு நடந்திருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ஒரு மாதிரி ரோபோ மாதிரி உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது, பொண்ணு வந்து ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கா. நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, அம்மா கனடால இருக்காங்கன்னு சொன்ன, ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்களாம், அவங்க இறந்ததுக்கு நீ இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறா குழந்தை. நேரா போயிட்டு யூஜினுக்கு செவிலே ஒன்று வைக்கிறான், எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம், என்னடி பிளான் பண்ணிருக்கன்ற மாதிரி கேட்டு இருக்கும்போது, பின்னாடி பார்த்தா அவங்க அம்மா, எதுக்குடா இப்ப என் பொண்ணை வந்து நீ வந்து குடும்பப்பட்டு இருக்க, என் சொத்தெல்லாம் அவ பேர்ல எழுதி வச்சிட்டு போறேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு என்னவோ உன் மேலதான்டா சந்தேகமா இருக்கு, என் பொண்ணு இத்தனை வருஷமா கிடைக்காம இருந்ததுக்கு நீ தான் காரணமா இருந்திருப்பேன்னு எனக்கு தோணுது, உன் பிசினஸ்க்காகவும் உனக்காகவும் நாங்க நிறைய காசு கொடுத்துருவோம், இதுக்கப்புறம் கிடையாது, எங்க சொத்துக்கள் எல்லாமே என் பொண்ணு மேலதான்டா எழுதி வைக்க போறேன்ற மாதிரி சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போயிடாரு. பணத்துக்காகவா தான் நான் இருந்தேனான்ற மாதிரி ஆயிடுறாரு. சரி இதுக்கு மேலே இவங்க கிட்ட ஒன்றும் பேச முடியாது, அட்லீஸ்ட் பொண்ணையாச்சு வந்து நம்ம கூட்டு போயிடலாம் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. பொண்ணு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை உதறி விடுறா, இங்க பாருமா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வர்றாரு. அப்ப கையை நறுக்குன்னு கச்சு விட்டுறா, வழி தாங்க முடியாம பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இப்ப அவ அழுதுகிட்டே போயிட்டு யூஜினை கட்டி பிடிச்சிக்கிற, அப்பாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க, அம்மா அப்பாவும் இவரை நம்பல, பொண்ணு விட்டுட்டு போயிட்டா. இப்ப இந்த யூஜின் வேற வந்து ரொம்பவும் திமிரா பேச ஆரம்பிக்கிறா, வேணும்னு வெறுப்பேற்ற மாதிரி
அடுப்பானை ஒரு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சுறாரு. கடைசியில விட்டுறாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள என்ன பிளானோட வந்திருக்கன்னு தெரியாது, ஆனா அது எதுவுமே நான் நடக்க விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவருடைய ரூமுக்கு போயிடாரு. அன்னைக்கு ராத்திரி ஒரு தூக்கமே இல்ல, இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா கரண்ட் வேற இல்ல, அப்ப விண்டோல பாக்குறாரு, பின்னாடி ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. டக்குன்னு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு யாராவது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் டிப்ரெஷன் ஆகி தேடிட்டே இருக்கும் போது யாருமே இல்லங்க. இப்ப கண்ணாடியில பாக்குறாரு, அவர் கையில கத்தி இருக்கு, டக்குன்னு கத்தியை கீழே போட்டுறாரு. இவருக்குள்ளேயே இப்ப மறுபடியும் ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்டேட் பண்ண அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காருல, அவருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட தான் இப்ப பொண்ணு இருக்காரு, தயவு செய்து என் பொண்ணை பாத்துக்கோ, என்னாலும் யார் வந்து கேட்டாலும் கொடுத்துறாதன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவர் இப்படி டென்ஷனா போன் பேசிட்டே இருக்கும்போது இவரு மூக்குல இருந்து ரத்தம் வருது. இதை பார்த்துட்டு இவருக்கு இன்னும் வந்து அள்ளு கிளம்பிடுது, நம்ம சீக்கிரமா அதை முடிச்சு வைக்கணும்னு தோணிட்டே இருக்கும்போது அப்பதான் வந்து அந்த டிடெக்டிவ் காட்டின அந்த மால்ல செத்து போனார் தெரியுமா, அவருடைய போட்டோ ஞாபகத்துக்கு வருது. சரி, இந்த லூப்போல வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த மால்ல அந்த எலக்ட்ரிஷியன் தங்கிட்டு இருந்த அந்த ரூமுக்கு போய் செக் பண்றாரு. அப்படி இவனு சுத்தி முத்தி பாத்துட்டே இருக்கும்போது அங்க மிஸ்ஸிங் சைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை பாக்குறாரு. அதுல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுடைய பேரு ஹாய் ஒன்னு போட்டுருக்கு. நம்ம ஹீரோடைய பொண்ணு கூட இந்த மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா பேலட் ஸ்கூல்ல, அவ பேர ஹாயும் அவ கொஞ்ச நாளா காணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு என்னடா இது எங்கெங்கயும் சிங்க் ஆகுது அப்படின்னு ஹீரோக்கு மட்டும் தோணாது நமக்கும் தோணிட்டே இருக்கும்போது இப்ப ஒரு போனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல வந்து இவரு தங்கிட்டு இருந்த அந்த அபார்ட்மெண்ட் பழைய அபார்ட்மெண்ட்டை விற்க சொல்லி ஒரு புரோக்கர் கால் பண்ணிருப்பாரு. சார், அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும், நான் வந்திருக்கேன் சார் மாதிரி சொல்லும்போது, சார் நான் வெளில இருக்கேன் சார் மாதிரி இவர் சொல்றாரு. ஓ அப்படியா சார், இல்ல உங்க அபார்ட்மெண்ட்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, ஒருவேளை நீங்க இருக்கீங்களோன்னு நினைச்சன்ற மாதிரி சொல்லும்போது, என்னது என் அபார்ட்மெண்ட்ல லைட் எரியுதா, என்ன பயங்கர விறுவிறுப்பா போதா படம், செம்மையா இருக்குல்ல. சரி, இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. நேரம் உள்ள போயிட்டு யாரா வீட்டுல இருக்குதுன்ற மாதிரி தேடிட்டே இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் குள்ள போய் பார்த்தா அந்த காணாம போன வேலை கறி பணமா கிடக்குறா. இத பார்த்து பயந்து அப்படியே கீழே விழுவாரு பாருங்க. பின்னாடில இருந்து வந்து யாரோ ஒருத்தன் டமால் நடிக்கிறான். முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோடைய கைகள் கட்டப்பட்ட நிலைமையில ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப இவனை கட்டி போட்டவனை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவன் வேற யாருமே கிடையாது, அவங்க ஒய்ஃப் ஆக்சிடென்ட் அப்போ இடிச்சுட்டு போனா தெரியுமா அவன். யாரா நீங்க, உங்களுக்கு என்னடா வேணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்கடா, ஏன்டா என் நிம்மதியை குலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டே இருக்கும்போது இப்ப இவர் மூக்குல ரத்தம் வருது. அடடா, எங்க மருந்து ஓவர் டோஸ் ஆச்சுன்னா மூக்குல இருந்து ரத்தம் வரும் போல இருக்கே, சூப்பரா வேலை செய்து போல இருக்கு. இந்த மருந்து தான் உங்க அப்பா சாப்பிடுற ஃபுட்டு தண்ணிலன்னு சொல்லிட்டு கலந்து கலந்து குத்துட்டு இருக்கோம். ஈவன் அவங்க சுவாசிக்கிற காத்துல கூட இது இருக்கும்டா, இது வந்து ஒரு ட்ரக் மாதிரி, இது இருக்கும் போது நாங்க ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்படியே 100% நம்புவாங்க. இதான் நாங்க உங்க அம்மா அப்பாக்கு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த அனாதை இல்லத்துல இருந்து கால் பண்ணுது, அதுவும் நான் தான்ற மாதிரி சொல்லும் போது, சரி சரி பாருங்க பிளீஸ் எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க கொடுத்துறேன், தயவு செய்து எங்க ஃபேமிலிய விட்டுருங்கன்ற மாதிரிலாம் சொல்லும் போது, பணமா அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு புனிதமான குழந்தை தான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறான். அவங்க ஒரு வகையான மதத்தை சார்ந்த ஒரு கூட்டம்னோ, அது மட்டும் இல்லாமல் அவங்க மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றத்துக்கு ஒரு புனிதமான பெண் குழந்தை, அதாவது அவங்களை கடவுளாக மாற்றுறதுக்கான ஒரு குழந்தை தேவைப்படுதுன்னோ, ஆல்ரெடி ஒரு பொண்ணை நாங்கள் தேத்தி கொண்டு போய் வச்சோம் கடவுளாக மாற்றுறதுக்கு, ஆனால் அவள் வந்து அவளே காயப்படுத்திக்கிட்டு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அந்த மிஸ்ஸிங் சைல்டு போஸ்டரில் பார்த்த அந்த பொண்ணு, அதாவது எலக்ட்ரிஷியனாக இருந்து இறந்து போனார்ல அவருடைய பொண்ணு, அப்புறம் வந்து நம்ம ஹீரோடைய பொண்ணு அடிக்கடி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாள் அந்த பொண்ணு, அவள் காணாமல் போனான்னு சொல்லியிருப்பா தெரியுமா, இவங்க தான் கடத்திட்டு போய் வச்சிருப்பானுங்க. கடைசியில் அந்த குழந்தை இறந்து போயிருக்கும். அதனால தான் நீங்க அந்த மால்ல வந்து அந்த ஆள் பாவம் ஒரு பெரிய சிஓ இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் பொண்ணு காணாம போய் எல்லாமே இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாரு. அவளை கொலை பண்ணதும் நம்ம யூஜின் தான். இப்போ இவங்க செலக்ட் பண்ண குழந்தை நம்ம ஹீரோடைய குழந்தை. ஸோ அந்த கும்பலை காட்டுறாங்க, அந்த கும்பல தான் அந்த வேலைக்காரங்களாம் இருக்காங்க, இந்த யூஜின் பொண்ணு இருக்கா. இப்போ வந்து இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உன் குழந்தைய நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டோம்ப்பா, இதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது ஒரு கத்திர ஒரு கோவம் வந்து, அது எப்படி நீங்க பண்றீங்கன்னு பாக்குறேன்டா, என் குழந்தை எப்படி காப்பாத்தனும் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு நீ உயிரோட இருக்கணுமே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண கிட்ட வரோம். இப்ப அந்த ரூம்குள்ள பயங்கரமான சண்டை ஒன்று ஏற்படுது. அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஃப்ளவர் பாட் எடுத்து தலையில அடிச்சு அவனை மட்டம் பண்றாரு. இப்ப வெளியில ஓடி வந்து கால் பண்றாரு அந்த டிடெக்டிவ்க்கு, தயவு செய்து என் வீட்டுக்கு போங்க, என் பொண்ணுக்கு ஆபத்து காப்பாத்துங்கன்னு போது, தம்பி நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த கொலை செய்யப்பட்ட சைட்டுக்கு நீ போயிருப்ப, எங்களால இப்ப உன் அரெஸ்ட் கூட பண்ண முடியும், வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னா அடிச்சு பிடிச்சு வீட்டுக்கு ஓடி வர்றாரு. அங்க வந்து பார்த்தா நம்ம யூஜின் அந்த வேலைக்காரங்க போலீஸ் ஏகப்பட்ட பேர் போலீஸ் இருக்காங்க. நீ வந்து உன் தங்கச்சிய கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம உன் சின்ன குழந்தைய போட்டு அடிச்சிருக்க, அதுக்காக நான் அரெஸ்ட் பண்ண போறேன் மாதிரி சொல்லும் போது, என்னன்னு பார்த்தா அன்னைக்கு ராத்திரி அந்த குழந்தைய தெரியாதனமா தள்ளி விட்டுருப்பார்ல, அதுவும் இந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி நெரிச்சதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கு. என் வீட்டுக்குள்ள யாரா கேமரா வச்சது அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அந்த டாக்டர் வர்றாரு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் தான் வச்சேன்டா, ஏன்னா வந்து நீ வந்து ஹிப்னோடைஸ் பண்ணி பண்ணி நீ டிப்ரெஷனுக்கு போயிட்டு நீ மூல குழம்பி போயிட்ட, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லுச்சு, அதனால தானே நான் கேமரா வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவள் போய் சொல்றா, அவன் ஒரு மதத்தை சார்ந்தவ, என் பொண்ணு அவளுக்கு தேவைப்படுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தும் போது, இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்கக்கூடாது, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணும்போது, அவர் கத்துறாரு, அங்க பாருங்க அந்த மதத்துடைய சிம்பிள் வந்து அவ முதுகுல இருக்கு, அவ டாட்டூ போட்டிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, நம்ம யூஜின் என்ன பண்றானா, அவன் உண்மையானவன் ப்ரூவ் பண்ணதுக்காக டக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் சட்டையா வைக்கிறா. அதை பார்த்து அந்த உமன் போலீஸ் எல்லாம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த போலீஸ்காரன், இன்னும் வேற நீ வல்கரா வேற பிகேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கண்டிப்பா ஜெயில் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தர தரன் இழுத்துட்டு வராரு வெளியில. அப்படி வெளியில இழுத்துட்டு வரும்போது, என் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் கடைசியா பேசணும் பிளீஸ் பிளீஸ் சொல்லிட்டே இருக்கும் போது, போலீஸ் வந்து விட மாட்டாரு. இப்ப யூஜின் வரா, என் அண்ணன் ஆசைப்படுறாரு, நான் கடைசியா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ரெண்டு பேரும் தனியா பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, என் சொத்து எல்லாமே வந்து எங்க அம்மா அப்பா மூலியமா நான்
எழுதி குத்துறேன் உனக்கு, என் பொண்ணு மட்டும் எதுவும் படிடாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டாரு. என்னது சொத்து பணமா? அது எங்களுக்கு தேவையில்ல, உனக்கு தானே தேவைப்படுது. பணம் பணம் தானே அலைஞ்சிட்டு இருந்த, இதெல்லாம் என்கிட்ட சொன்னது உன் பொண்டாடி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வொரு ட்விஸ்ட் உடைக்கிற. அது என்னன்னா ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிசினஸ் பணம் பணம் சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஃபேமிலி மேல அக்கறை இல்லாம சுத்திட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைலாம் பிறந்த அந்த டைம்ல தான் அவங்க ரொம்ப பாசத்தை எதிர்பார்க்கறாங்க. இந்த எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடைசியில உங்களுக்கு ஏமாத்தம் தான். ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போறாங்க, எப்பவுமே தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போதான் வந்து இந்த யூஜின் வந்து பார்க்க வரா. இந்த மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேருடைய கஷ்டங்களை வந்து எங்களுடைய மதம் வந்து தீர்த்து வச்சிருக்கு, எங்க வழிபாட்டுல நீங்க கலந்துக்கோங்க, அப்புறம் மாற்றத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேம்ப்லெட்ஸ் எல்லாம் தரா. இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த யூஜின் வந்து அந்த டைம்ல தான் வந்து இவங்க கடவுளுக்காக வளர்த்த குழந்தை வந்து இறந்து போயிட்டா, இப்ப புதுசா ஒரு குழந்தை தேவைப்படுறா. சோ நம்ம ஹீரோடைய குழந்தையே இப்ப வந்து டார்கெட் பண்றாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோட மனைவி வந்து அந்த கூட்டத்தை விட்டு விலக பாக்குறாங்க. அப்ப வந்து அந்த யூஜின் சொல்றா, ஃபர்ஸ்ட் அவ கஷ்டத்துல இருக்கும் போது மட்டும் எங்களுடைய வழிபாடு தளம் அவளுக்கு தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் அவ குழந்தைய செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவ விலக ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லிருக்கலாம்லன்ற மாதிரி சொல்லும் போது அவ எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணா தெரியுமா? ஏன் கடைசி அவ இறந்த போக்கார்ல அப்ப கூட அதை நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தா, ஆனா நீ அவளை மதிக்க கூட இல்ல, போன் பேசிட்டு இருந்தவன் பிசினஸ் விஷயமா. நாங்க பார்த்தோம் அவ ரெடி ஆயிட்டா எல்லாத்தையும் சொல்லத்துக்கு எப்படியாவது சொல்ல போறான்னு தெரிஞ்சது. எங்களுக்கு இதுக்கப்புறம் உன் குழந்தை எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது, அதனால தான் உன் ஒய்ஃபை நாங்க போட்டு தள்ளணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் யாரும் உன்ன நம்ப போறதுல, ஜெயில நிம்மதியாரு, உன் பொண்ணை உன்னை விட நாங்க நல்லா பாசமா பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டு போகும்போது போலீஸ்கார் உள்ள வராரு, பயங்கரமா கெஞ்சுறான், இப்பதான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டா, அந்த டேஷ்போர்ட் கேமரால இருக்கும் அதாவது செக் பண்ணி பாருங்கிற மாதிரி சொல்லும் போது, டே எவ்வளவு போய் தாண்டா சொல்லுவ, அமைதியாவா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம் போது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்டேஷனுக்கு போனா முடிஞ்சு போச்சு இவரோட கதை. அவர் பொண்ணை அவர் எப்படி காப்பாத்த போறாரு? இந்த உலகமே வந்து அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோ நம்பிக்கையை தளர விடுற மாதிரி இல்ல. அவர் போற காரை வந்து அந்த ஸ்டேரிங் எல்லாம் பிடிச்சி ஆட்டி ஆக்சிடென்ட் பண்ணி வர்றாரு. அதுக்கப்புறமா அந்த பக்கமா ஒரு கார் போது, அதுல லிப்ட் கேட்டு இந்த மாதிரி என்ன இந்த இடத்துல டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த ஆளும் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா என்னன்னா இவன் சொன்ன ரூட்லயே போல வேற ஏதோ ரூட்ல போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இது யூஜினோட ஆட்கள். நம்ம ஹீரோ வந்து கழுத்தை நினைச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து சாகிற மாதிரியே இல்ல, அவங்க பொண்ணு எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். இவங்க கூட சண்டை போட்டு கார் ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கனவுல நம்ம ஹீரோடைய பொண்டாட்டி வராங்க. அவங்க வந்து கார்ல இருக்காங்க. இவர் பயங்கரமா கதறாரு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் என்னன்னு கூட கேட்கல, எனக்கு மன்னிப்பே கிடையாது, நான் ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஒழுங்கா புள்ளைய காப்பாத்துங்கன்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. கண்முழிச்சு பார்த்தா அந்த கார்ல இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி வெளில தள்ளி விட்டு ஜிபிஎஸ் பாக்குறாரு. இவங்க வந்து இவரை கொண்டுட்டு எங்க போறாங்க, அதாவது அவங்க சீக்ரெட் பிளேஸ்க்கு தான் போறாங்க, அது ஜிபிஎஸ்லயே இருக்கு. அவ்வளவுதான், நம்ம தலைவன் காரை அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறான். இங்க பாத்தீங்கன்னா இந்த வில்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டு அவளும் வந்து அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு, ஓடி போயிட்டு அவங்க குழந்தைய பிடிச்சி இழுத்துக்கிறாரு. பிளீஸ்மா அப்பா அவன் நம்ப மாவட்டம் மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப அந்த யூஜின் வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாயிரா. இப்ப அந்த யூஜின்கோ ஹீரோக்கோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான சண்டை வருது. யூஜினுடைய கத்தியை புடுங்கி கடைசியில நம்ம ஹீரோ வந்து கழுத்திலேயே வச்சிருக்காரு. அப்படியே கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த யூஜின் என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் நான் உண்மையிலேயே உன் தங்கச்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன வந்து நீ வந்து அந்த பார்க்ல தொலைச்சப்போ எனக்காக நீ ஒரு பலூன் வாங்க போயிருந்த, அது ப்ளூ கலர் பலூன், அது மொட்டை இல்லாம அதுல ஒரு யானை படம் போட்டுருந்தது, இது உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கத்திய கீழே போடுறாரு. என்னடா அது இப்படி ஒரு ட்விஸ்டா இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது நம்ம டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு தலையில கை வச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப யூஜின் கத்தி எடுக்கிறா. கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை கொலை பண்ணலான்னு கிட்ட வரும்போது அப்பதான் அந்த சின்ன பொண்ணு, எங்க அப்பாவை நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு மலை முகடு மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னாடி நடந்துட்டு போயிட்டே இருக்கும் போது அவ அப்படியே ஸ்டன் ஆயிடுறா. ஏன்னா இந்த குழந்தை இறந்து போனோம்னா அவ்வளவுதான், போவாத நம்ம பின்னாடி போவாதான், உங்க அப்பாவை எதுவுமே பண்ணலன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஓடி வந்து அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்ப வந்து அந்த பொண்ணை புடுங்கிறதுக்காக இந்த யூஜின் வருவா பாருங்க. அப்ப அப்படியே கையை பிடிச்ச அந்த மலை எஜ்ஜில இருந்து அப்படியே தள்ளி விடுறாரு. இப்ப கையை பிடிச்சிக்கிறாரு. இப்ப மறுபடியும் யூஜின் வேலையை ஆரம்பிக்கிறான், நான் என் கையை விட்டுறாதீங்க, ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நீங்க என் கையை விட்டுட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க நீங்க, இப்போ நீங்க விட்டுறாதீங்கன்ற மாதிரி சொல்லும் போது, கரெக்ட் தான், நீ எனக்கும் என் தங்கச்சிக்கும் தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நீ சொன்ன, ஆனா அந்த பலூன் ப்ளூ கலர் கிடையாது எல்லோ கலர், ஆனா அது ரொம்ப சின்ன வயசுனா, ஆனா பலூன்ல யானை போட்டுருக்கு எப்படின்னா எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப சென்டிமெண்டா இருக்குல்ல. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நீ என் தங்கச்சியாவே இருந்துட்டு போ, ஆனா இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு இருந்திருந்தா அவளை நான் இப்படிதான் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுருவாரு. அவ்வளவுதான், அங்க இருந்து விழுந்து போத்தனி இறந்து போறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த உண்மை வந்து போலீஸ்க்கு எல்லாம் தெரிய வருது, அந்த கும்பலையே பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வேலையும் நல்லா பாத்துக்கிறாரு, கூடவே ஃபேமிலியும் நல்லா பாத்துக்கிறாரு, எஸ்பெஷலி குழந்தை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சீன்ல தான் இவர் வந்து அந்த பொண்ணுடைய முடிய வந்து டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்தா தெரியுமா, அந்த டெஸ்ட் வருது. இப்ப டைரக்டரோட டச்சை யோசிச்சு பாருங்க. சோ அந்த
பொண்ணு உண்மையிலேயே அவருடைய தங்கச்சியான்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா அவர் வந்து அந்த ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ண என்ன தெரிய போகுது? ஒன்று தங்கச்சி இல்லை தங்கச்சி இல்லைன்னு தெரிய போகுது. தங்கச்சியாக இருந்தாலும் அவள் தப்பானவ தான், தங்கச்சி இல்லைனாலும் அவள் தப்பானவ தான். இந்த ரிசல்ட்டும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்ட்ரெட் பண்ணுறாரு. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த படம்? ஸோ சொன்ன மாதிரியே வெறும் கதையை வச்சே நம்மளை இவ்வளோ நேரம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் எதையும் மிஸ் பண்ணாமல் இவ்வளோ லென்த்தாகவும் நான் சொன்னது. நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலிக்கு போட்டு காட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் நிறையவே ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.